நம்ம அதிர்ஷ்டந்தி இன்னைக்கு ஆள் வெளியே போயிருக்க போல இருக்கு. ஆமா ஆமா. சுஜு சுஜாதா வாங்கம்மா வாங்க. உங்களுக்கு எல்லாம் காலேஜ் டைம் தெரியுது. எங்க வீட்டு மகாராணி இப்பதான் குளிக்க போயிருக்கா. சுஜாதா சுஜாதா படிப்புல அக்கறை இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நீயும் சீக்கிரமா வந்து தொல. இந்தாங்க டிபன் பாக்ஸ். ஏண்டி அறிவு கட்டவளே, நானா காலேஜுக்கு போறேன். அதோ அங்க பாத்ரூம்ல தவம் இருக்கா, அங்க கொண்டு போய் கொடு. காலையில பாத்ரூமுக்குள்ள போனவதான், இன்னும் வெளியில வரல. அவளை நம்பினீங்கன்னா நீங்களும் காலேஜ் போன மாதிரிதான், பாஸ் பண்ண மாதிரிதான். இந்த வீட்லயே இந்த ஒரு இடத்துல அவன் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா போல இருக்கு. கூப்பிடு. ஏ சுஜு, உன் வேலன் வரதுக்கு லேட் ஆகும், நீ வாடி வெளியே. காலேஜ் டைம் ஆச்சு. இது வந்துட்டே ராதா, ஜஸ்ட் a minute. லேட் ஆகுனா சொல்லடி, நாங்க வேணா உள்ள வந்து ஹெல்ப் பண்றோம். அவ்வளவு ஆசையா இருக்கா? மூஞ்சி பா, இது 5 நிமிஷத்துல வந்துறேன். ஓகே. ராஜண்ணா, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் எப்படி? காலேஜுக்கு அப்புறம் தப்பி தவறி புதுசா கட்டுற பில்டிங் பக்கம் போயிடாத, திருஷ்டி பரிகாரம்னு தூக்கி மாட்டிட போறாங்க. யார பார்த்து நான் அப்படி சொல்ற? நான் தான் காலேஜ் பியூட்டின்னு தெரியல. காலேஜ் பியூட்டி யாரு சொன்னா? காலேஜ்ல எல்லாம் ஆம்பளை பசங்க தான் சொல்றாங்க. அப்படின்னா நீ அவங்களுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்துருப்ப. போனா திரும்ப இப்படி எதுக்கு? அட திரும்பண்ணா. இவ்வளவு அழகான முடிய இப்படியா கோணைத்தனமா கட்டிக்கிறது? இப்படி அழகா பின்னி விட யார்கிட்ட நான் கத்துக்கிட்டேன்? யாருகிட்ட? அப்பாவும் சின்னம்மாவும் நம்மளை போட்டு பின்றாங்களே, அதுல கத்துக்கிட்டேன். ஏன் நான் சதா ரூம்லயே உட்காந்துட்டு இருக்கேன்? வெளியே போய் நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கூடாது? எனக்கு யாருமா ஃப்ரெண்ட்? உலகத்துல எனக்கு இருக்கிறதெல்லாம் நீயும் என் கவிதையும் தான்மா. சும்மா போய் சொல்ற, இன்னொரு ஆள் இருக்குல்ல. ஏய் சுஜாதா, இன்னும் பரப்பில்லையா? அம்மி நான் சத்தம் போடுறேன், ஜட்ஜு குதிக்க போறார். ஒரு நாளைக்கு லேட் ஆகாம பரப்பிட கூடாதா? லேட்டா போன என்ன, தூக்கிய போட்டுருவாங்க. நான் கழுது ஏட்ட கத்திட்டு இருக்கிறதா மிச்சம், அது எங்க வரப்பறா? கழுது இல்ல குதிரை. சுஜாதா, நீ இன்னும் காலேஜ் போற? நீ உன் அண்ணன் மாதிரி உன் லைஃப் வேஸ்ட் ஆக்கிட்டு தான் போற. பெரிய தலைவர் இவரு, இவர் போன உடனே தேசிய கொடி எல்லாம் பாதி கம்பத்துல பறக்க விட்டுட்டு கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் லீவ் விட்டுற போறான். உமக்குன்னு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி கிடையாது. இவர் பெரிய நவாப்பு, இவர் செத்தா 72 பொண்டாட்டி வந்து அழுவும் போல இருக்கு. ஓய், உனக்கு ஒரு சிங்கிள் பொண்டாட்டி இருக்காங்களே, ஏ நீ சேர்த்து விட போறீரா? ஆ, பெரிய மன்மத குஞ்சு, உனக்கு சேர்த்து விடுறேன். ஏன் சார் அடிச்சுக்கிறீங்க? ரெண்டு பேருக்கும் யாரும் வர மாட்டாங்க. லவ் எங்கேஜ் போய் லேங்கேஜ் வந்தாச்சு, இதுல என்ன சார் போட்டி? கேட்டேன் என்னது லவ் எங்கேஜ், உன்னது லேங்கேஜ். யாரா சொன்னது? காலேஜ் பேல் அடிக்க போறாங்க. அடிச்சா போக வேண்டியதுமா? தனமும் வேலை. வேற யார் மேலயாவது ஏத்தேன் போ. Listen, cockroach is a common insect. It is found in kitchen, stores, warehouses, etc. Now I will explain its external parts. Head, antenna, compound eye, prothorax, thorax, leg,
anal cirrus, anal style, spiracle, abdomen, hind wing, fore wing. பூச்சி இவ தலைக்கு மேல வந்தது. ஐசா எப்படி வந்தது? அதுவா போர்டில் இருக்க பூச்சி அவ தலை மேல முட்டை போட்டிருக்கு மேடம். ஷட் அப். இப்படி பேசினா எக்ஸாம்ல உங்களுக்கு தான் முட்டை கிடைக்கும். என்ன விலைக்கு மேடம்? ஷட் அப். You stand up. Yourself. Nana? Hmm. நீ தானே அவ தலையில வச்ச? நான் என்ன மேடம்? என்ன? அவ தலையில இருந்து தன்னால முடிச்சதா? அந்த போட்ல இருந்து பறந்து வந்திருக்கும். வரம் 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 காரிய ரக்கா வந்தாச்சு, வயித்துல மணியும் அடிச்சாச்சு. இந்தாமா அப்படி சீதா, இந்த பக்கோடா, ராதா மிக்சர், சுஜாதா இந்த ஐட்டம் மசால் வடை. என்னாச்சுக்கா? என்ன சைக்கிள்ல பெல் இல்ல, அதான் வரம் வரம் கத்திட்டு வந்தேன். பொட்டல வேலை என்னாச்சுன்னு கேட்டா? அட வேலைய கேக்குறியா? எல்லாத்தையும் மொத்தமா உண்டியல போட்டு என் கல்யாணத்துக்கு சேர்த்து வைங்க. உனக்கு கல்யாணமா? என்ன உனக்கு கல்யாணமானு அவ்வளவு ஆச்சரியமா கேக்குற? வயசுதாமா 35, இது மேட் இன் வில்லேஜ், அதாவது நாட்டுக்கட்டை. லேட்டா எஸ்எஸ்எல்சில பாஸ் பண்ணதுனால காலேஜ் கேட்ல விடமாட்டேன்ட்டாங்க. அதனால என்ன, கேரியர்ல சாப்பாடு கொண்டு வந்தாவது காலேஜ் காத்த அனுபவிக்கலாமேனு ஒரு நப்பாசை. தட்ஸ் ஆல். ஏக்கா மேரேஜ் பெரியவங்கள பார்த்தா? இல்ல நீயே. நானே பெரியவ? எனக்கு ஒரு பெரியவங்களா? நான் தான். நீ என்ன லவ்வா? லவ் என்ன, ஸ்கூட்டர்ல உட்காந்துக்கிட்டு இடுப்பு கட்டி பிடிச்சிட்டு போறது இல்லம்மா. ஒரு லெவல்ல அப்படி ஒதுங்கி நின்னு லைட்டா பார்த்து அப்படியே ஸ்லைட்டா அப்படி தட்ட. என்னக்கா? என்ன மசாலா ஆடன்னு சொன்னா ஒரே மில்ட்ரி சமாச்சாரமா இருக்கு. என்ன இருக்கு? ஆம்லெட். ஐயோ ஐயோ கொண்டா, அது அவர் ஐட்டம், இந்த போ ஐட்டம். அவர் என்ன? அவர் தான் என்ன வழக்கம் போல பசங்க எல்லாம் வரிட்டாருங்களா? பசங்கன்னா நாலு பேர் நாலு விதமா தான் இருப்பாங்க. அவருக்கு என்னாச்சு அண்ணா? நாயுடு, காலேஜ் லஞ்ச் பல் அடிச்சு கொடுத்து வயித்துல பசுபல் அடிக்கிறது, இன்னும் சாப்பாடு வரல. மண்டைய ரொம்ப ஆட்டாதையும் மண்ணா உதிரும். ஏயா வயித்தறிச்சல்ல வாய பெருக்குற? வாய பெருக்கிறதுக்கு பதிலா வேண்டாம் பெருக்கனா சுத்தமாவது ஆகும். என்னம்மா சலிப்பு? ஏம்மா ரொம்ப அசதியா இருக்கீங்களே, பசின்னா தாங்க மாட்டீங்களா? பசி தாங்கிடுவேன், ஆனா இந்த பசங்க பண்ற லூட்டிதான் என்னால தாங்க முடியல. ஐயோ பசங்கன்னா அப்படித்தாமா இருப்பாங்க, அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரத்துல டிஃபன் கேரியர் வரத்தான் போகும். கேரியர் வருது இருக்கட்டும், என் லெக்சரர் கேரியரே எனக்கு பிடிக்கல. அதுவும் இந்த பத்தி சுஜாதா இருக்கிற கிளாஸுக்கு போகவே கூடாது, எல்லா அனுமாருக்கு பிறந்த வாளுங்க. கரெக்ட் கரெக்ட். நீ ஒரு புகாரி நாயடியா? உன்னை எவையா லைப்ரரியில போட்டது? அந்த அம்மா அனுமாருக்கு பிறந்த வாளுங்கது, அனுமார் பிரம்மச்சாரி. ஒய் பிரம்மச்சரியத்தை பத்தி பேசுறதுக்கு உமக்கு என்ன வேணும் யோகியதை இருக்கு? எனக்கு என்ன இல்லைன்னு என் யோகியதை பத்தி நீ பேசுறீர்? உமக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. ரெடி ரெடி ரெடி. சண்பகம் அரைவிடு சேஃப்லி. இந்தாமா உன் கேரியரு. ஆமா நேத்து உனக்கு வயிறு சரியில்லையாமே. இன்னைக்கு மட்டும் என்னவா பசங்க கலக்க கலக்கன்னு கலக்கிட்டாளே? நிஜமாவா? அங்க என்ன விசாரணை, வா இப்படி சாப்பாடு எடுத்துட்டு. தா வரனே. என்ன சாமி வரட்ற? இந்தா பாத்திரத்தெல்லாம் சுத்தமா தொலைக்கிட்டியா? பாரு மூஞ்சி தெரியும். குடுமி ஆட்னா தெரியும். இதுல தெரியுது ரொம்ப ஆட்ற.
அசைவ பாத்திரத்தோட இந்த பாத்திரத்தை மிக்ஸ் பண்ணலையே. ஜி ஐயர் பாத்திரமாச்சே, கலப்பனா தனியா வச்சிருக்கேன். தூத்து தேடு. சகல தோஷ நிர்வாணம் சாமி நிவாரணம். ஏதோ ஒண்ணுடி சண்பகம் பரவி. ஐயர் கோபமா இருக்காரு. ஐயர் இன்னைக்கு பாத்திரத்துக்கு தண்ணி தெளிச்சான், நாளைக்கு அவளுக்கே தெளிச்சிட போறான். ஆமா இவ்வளவு வந்திருக்கே, இத்தனையும் உங்களுக்கே உங்களுக்கா? நீங்க தான் கேன்டீன் ஆச்சே. ஓ அது ஒண்ணு இருக்கோ. தோரகுதா இட்டுவண்டி சேவா. இலையே துறக்கல, அப்புறம் என்ன துறக்குனா? சண்பகம் நீர் வாழ்க்கா இருக்கா? மீனா சு ஏண்டி இப்படி கத்துற, யார் காதலையில விட போறது? பிங் பாங் பால் ஃப்ரை பண்ணி கொண்டு வானனே கொண்டு வந்திருக்கே. முட்டை தானே? நீ ஒரு சரியான நாட்டுக்கட்டை. குறிப்பா நாயுடு காலில விழுந்துட்டுனா ஐயர் நான்வெஜ் சாப்பிடுறாருன்னு ஊர் பூரா பரப்பிடுவான். பரப்புன என்ன சாப்பிடுறீங்க? இல்ல எவன் என்ன கேக்குறது? கேட்டா கொடுத்துருவேனா? உன் கையால சமைச்சத இன்னைக்கு ஸ்பெஷலா கோழி. என்னடி ஒரு கால் நீளமா இருக்கு, ஒரு கால் குள்ளமா இருக்கு. அது நொண்டி கோழி. ஏண்டி மேல நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன். டேக்கு நொண்டி கோழி சமைச்சு போடுறதா? அது இல்ல, அது தாயோடது, இது சேயோடது. குடும்பத்தையே ஃப்ரை பண்ணிட்டியா? ராத்திரி வந்தா என்ன பண்ணுவேன்? விளக்கு ஏத்துவேன். அது இல்லடி, நீக்கு என்ன பலகாரம் பண்ணுவேன்னு கேட்டேன். முட்டை தோசை. சரி சாப்பிட்டு முடிஞ்ச உடனே விளக்கு அணைச்சிடுவேன். அது நீ செய்வேன் எனக்கு நல்லா தெரியும். அதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. என்ன தெரியாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப புரியாம முழிக்கிறேன். என்னமோ இந்த வயசுல அண்டர் கிரவுண்ட் காதலாவே இருக்க தவிர பப்ளிக்கா ஐயர் கையை பிடிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தணுங்கிற ஒரு முடிவே காணும். அடி சண்முகா, பீரங்கி தொண்டைய வச்சுட்டு இப்படி அழாதடி. நோக்கு நேக்கு இது இருக்குன்னு நாலு பேருக்கு தெரிய போறது. தெரிஞ்ச என்ன? சாப்பிடுறது என் சமையல், போடுறது நான் துவைச்ச துணி, சாயிறது என்னப்பா? சரிப்பா இப்ப என்னப்பா? சார் உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாரு. பிரின்சிபால் கூப்பிடுறாரா? சாப்பிடல வந்து சாப்பிடற. அது ஒரு சிடுமூஞ்சி எரிஞ்சு உழும். வந்து சாப்பிடுறேன். எதுவும் காலகாலத்துல நடக்கிறது இல்ல. ராஜா வக்கீல் மலக்காயரை பார்க்க சொன்னே போய் பாத்தியா? இல்ல. ஏன் துரைக்கு டைம் கிடைக்கலையா? இதெல்லாம் இல்ல. இல்ல ஏற்கனவே பல தடவை பார்த்தாச்சு. அதனால இனிமே பார்க்க வேண்டிய தேவையில்லைன்ற அபிப்பிராயமோ? பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆள் பேசுறத கேட்டா அவன் வீட்டு வாசப்படி பக்கம் கூட எவனும் தலை வச்சு படுக்க மாட்டான். இந்த வரட்டு கௌரவத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அவசியம் நமக்கா அவங்களுக்காடா? ஒரு வேலை கிடைக்கணும்னா கஷ்டத்தை பார்க்காம 10-15 தடவை அலைஞ்சுதான் தீரணும். நல்லா சொன்னீங்க. ஆம்பளையா பிறந்தவங்க நாலு காசு சம்பாதிச்சா தானே மதிப்பா உட்காந்து சாப்பிடலாம். நான் ஒண்ணு சொல்லப்பா. சொல்லு. அதெல்லாம் தப்பு. என்னவோ உங்க அம்மா காசு, அந்த இன்சூரன்ஸ் பணம் இருக்குன்னு ஆடுறாங்க. அது எத்தனை நாளைக்கு தாங்கும்? பெரியவங்களை தள்ளி விட்டா அதுல முக்கால் வாசி தீர்ந்து போவோம். அப்புறம் என்னடா குறைக்கிறேன்? காசுக்கு உதவாத கதையும் கவிதையும் எழுதி நேரத்தை வீணாக்குறத விட யூஸ்ஃபுல்லா ஏதாவது வேலை பாருங்க சொல்றதுல என்னடா தப்பு? உனக்கு ஒரு பொறுப்பு வேணும்னு சொல்லி தானே அப்பா சொல்றாரு. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க பொறுப்பு என்னங்கறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் எது சொன்னாலும் அவனுக்கு பிடிக்கிறது இல்ல. என்ன இருந்தாலும் பெத்தம்மா பெத்தம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். இந்த அம்மாக்கு வாய் சும்மாவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் பெத்தம்மா சின்னம்மா இதே பேச்சுதான். எப்படா கண்ணுல தட்டுப்படுவானு காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. கேக்கல என்னமோ அந்த மரைக்காயர பார்த்தா ரத்தன கம்பளை விரிச்சு ராஜோபச்சாரம் பண்ணி ஆபீசர் சேர்லயே உட்கார வச்சிருவாரு நினைக்கிறாங்க. காசு கொடுக்கணும் தெரியுமில்ல, சும்மா வேலை வாங்கி கொடுக்க அந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? எப்படியாவது இங்க இருந்து தொலைஞ்சா போதும், அப்புறம் யாருடைய முகத்திலையும் முழிக்க வேண்டியதில்லை. லீவுக்கு வருவேல்ல, அப்ப என்ன முகம் மூடி போட்டுக்கிட்ட வரப்பற? வந்தா தானே. என்ன வரவே மாட்டியா? அண்ணா நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா?
அண்ணன் உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த நரகத்தில் இருக்கிறதே உனக்காகத்தான். போமா, போய் படி. வாடி உள்ள அண்ணா இல்ல. ராஜா அண்ணாவோட சிந்தனை சிறகடிச்சு பறந்திருக்கு. இது கொஞ்சம் படி. நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் மறந்தாய் என நான் அறியேன். குட். எங்க அண்ணாவோட கவிதைகளுக்கெல்லாம் நீதான் இன்ஸ்பிரேஷன் போல இருக்கு. போடி. பாவம் அண்ணா. ஏன் அவர் ஆசையோட எழுதின கவிதைய இப்படி அலட்சியமா தூக்கி எறிஞ்சிட்டல்ல? யார் தூக்கி எறிஞ்சா? என்ன இது போதும். எங்க நீயே உன் வாயால பாடு. மாட்ட மாட்டியா? இந்த ரூம் விட்டு வெளிய போகணும்னு ஆசை இருக்கா? இருந்தா பாடு. என்ன வெக்கமா இருக்கா? நீ
முகத்தில் ஒரு நகையை அணிந்து கொண்டு விரிந்த புருவங்களில் அழகை சுமந்து கொண்டு எனது மடியில் ஒரு புதிய கவிதை சொல்ல வாராயா நீ கவிதைதான் இனிமையா இருந்தது. அதா நீ சைலண்ட் சாமியா இருந்தா என்னது ராதாவை நீ பாக்குறதே இல்ல? எப்படி நான் காதல சைலண்டா பாஸ் பண்ற? லூஸ், யார் காதல்னு சொன்ன? ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கும் போது அந்த கண் வழியா கரண்ட் பாஸ் ஆச்சே. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் என் கண்ணால பார்த்தனே உன்ன. கவிதை எழுத ஒரு வரியும் கிடைக்கவில்லை. அமைதி இழந்த மனம் எதையும் நினைக்கவில்லை. வாராயோ இதுதான் மூட்டைப்பூச்சி, அதாவது பக். நாம் இத சுபாஷினின்னு கூப்பிடுவோம். இந்த மூட்டைப்பூச்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம உடம்புல ஓட ரத்தம் தான் இது உடம்புல ஓடுது. சோ இது நம்ம ரத்தத்தின் ரத்தம், நம்ம உடன் பிறப்பு. இது மூட்டைப்பூச்சிங்கிற பேர்ல படுக்கையில நம்ம ரத்தத்தை குடிக்குது. சுபாஷினிங்கிற பேர்ல காலேஜுக்கு வந்தா நம்ம உசுரை எடுக்குது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நமஸ்கார் சார். என்னவ என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெத்தவங்க பொண்ணுக்கு கல்யாணம் காட்சி ஆகலைன்னு ஏன் கவலைப்படுறாங்க? பேசாம காலேஜில் படிக்க வச்சுட்டா இருக்கவே இருக்கு லைப்ரரி, எல்லாம் தன்னால நடந்துரும். ஒரு ஆனுவல் எக்ஸாம் வர்றதுக்குள்ள குமா குமா மிஸ்டர், இங்க புக்ஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமே தவிர லுக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஜென்டில்மேன், வில் யூ பிளீஸ் கெட் அவுட். அவுட். ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குருக்களை இருக்கிட்ட கல்யாண தேதியை பத்தி கேக்குறேன்னு சொன்னீங்க, சூடத்தை குளிச்சிட்டு சும்மா வந்துட்டீங்க. சும்மா வராம குருக்களை கூடவே கூட்டிட்டு வர சொல்றியா? நான் தான் சுவாமிக்கு முன்னால நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனும். ஆமா, சாமி பெரிய விட்னஸ் வாரண்ட் அனுப்பிச்சோன்னு வந்துட போறாரு.
என்னமா வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டும். ஏண்டி பேசிட்டே இருக்க, எந்த பட்ஜெட்கா? என்னங்க வண்டி சுல்தான் சாஹிப் தெருவுக்கு போகுமா? குதிரைக்கு ஜாதி வித்தியாசமே கிடையாதுங்க, எந்த தெருவுக்கு வேணாலும் வரும். என்ன கேக்குற? காசுதான். ரொம்ப அறுக்காத, கூலி என்ன கேக்குற? 2 ரூபாய் கொடுங்க. இங்க இருக்கிற தெருவுக்கா? வாயில சொல்ல இங்க தாமா இருக்கு, வழிநடுவு போய் பத்தாதான் தெரியும். 2 மைலுமா? 2 ரூபாய் கொடுமா. 1.5 போட்டுக்கா. இப்ப எதுக்குங்க காலங்காத்தால பொழுது சாயிரப்ப போட்டுக்கிற? இத சொல்லே, இத சொன்னேன். அப்படின்னா 1.5 ரூபாய் தருவீங்களா? 8.5 வேற யாரையாவது போட்டுக்கலாங்களா? பேச்சுலரா இருந்தா படாது, ஃபேமிலி மேனா இருந்தா ஓகே. ஏறலாமா? ஏறுங்க ஏறுங்க. எனக்கும் ஜாலியா கூவணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா என்னால முடியாது. எங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்ல சார், நீங்க தாராளமா கூவலாம். உங்களுக்கு ஆட்சேபம் ஒண்ணு இல்ல, ஆனா வெளிய தெரிஞ்சா என் வேலை போயிடுமே. போட்டுமே வாஜார. அப்போ என் குடும்பத்தை நீங்க காப்பாத்துறீங்களா? ஓ, தாராளமா காப்பாத்துறோம். ஆமா சார், உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? தங்கச்சி யாரும் இல்லையே தம்பி, அக்கா ஒருத்தி இருந்தா, கல்யாணம் பண்ணி போயிட்டா. ரொம்ப வெட்டு வெட்டு பேசுறீங்களே, என்ன ஊர் சார்? பழனி. மொட்டை அடிச்சுக்கலையே சார்? நீங்க அடிச்சு விடுறீங்களா சார்? நீங்க ரொம்ப நல்லா அறுக்குறீங்க, அதனாலதான் ஜுவாலஜி லெக்சரா வந்திருக்கேன். சார், இந்த வேலை கிடைக்கலன்னா வேற என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு மேரேஜ் பியூரோ ஓபன் பண்ணிருப்பேன். வயசுக்கு வந்து ஏங்குற பெண்களுக்கு தக்க மாப்பிளையா புடிச்சு கொடுக்கற தொழில். இப்ப அந்த தொழில் ஆரம்பிக்கல என்ன வருத்தமா சார்? உங்களை எல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீ ஒரு பொண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆம்பளை பசங்க எப்படி வேணும்னாலே இருக்கலாம். அப்படியா? நீ என்ன நடந்துச்சு இப்போ கிளாஸ் ரூம்ல? உங்களாட்டா கொஞ்சம் ஓவரா தான் போகுது. உண்மைதான். ஆனா ராதா, காலேஜுக்கு வந்து இப்படி எல்லாரோடையும் கலகலப்பா பழகும் போதுதான் நான் என்னைய மறந்துடுறேன். வீட்டுல படுற வேதனையில இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. ஹலோ, இன்னும் கேட்கறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? கிளாஸ் ரூம்ல கேட்க குச்சப்பட்டு ஏதாவது கேள்வி மிச்சம் இருந்தா இப்ப தாராளமா கேட்கலாம். ஒண்ணு இல்ல. அப்போ நான் சில கேள்விகள் கேட்கட்டுமா? உன் பேர் என்ன? சுஜாதா. சுஜாதா, மெட்ராஸ்ல ஜூ பாத்திருக்கியா? எஸ் சார். அங்க புதுசா வால் இல்லாத குட்டி குரங்கு ஒண்ணு இருக்க, பாத்தியா? இல்ல சார். பரவாயில்ல, வீட்டுல போய் கண்ணாடியில பாரு. என்னமா உன்னாக்கு எங்க போச்சு? உனக்கு பயந்துகிட்டு தான் நான் தயங்கிட்டேன். என்ன பார்த்து தயங்கினியா இல்ல அவரை பார்த்து மயங்கினியா? போடி. ஆஃப்டர் சைக்கிள் பண்ணலன்னா என்ன? பெருசா சார்ஜ் பண்ணிட்டார் அந்த போலீஸ்காரரு. ரோட்ல எந்த வாகனம் போனாலும் ஹார்னோ பெல்லோ வேணுமா? எருமை கூட தான் ரோட்ல போகுது, அதுவும் வாகனம் தானே, அது என்ன மணி அடிச்சுட்டா போகுது? அந்த பொலபரத்தை விட்டுட்டு இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, கேரியர் எடுத்து கொடு. நீங்களே எடுத்துங்கம்மா. 10 ரூபாய் தண்ணி கட்டிட்டு வயித்து வந்திருக்கு தெரியுமா? இந்த பாருங்க, நான் சாப்பிட்டாச்சு. Shall I help you? Oh yes. ஆனா என் கேரியர் ஐயர் கேரியர் ஒரே மாதிரி இருக்கும், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எனக்கு இந்த விதமான கன்ஃபியூஷன் கிடையாது. ஐயர் கேரியர்னா சாம்பார், உங்க கேரியர்னா சால்னா. யாராவது என் கேரியர் தொட்டு நீ கோவம் வரும், தீட்டு போட்டுடும்.
என்ன தீட்டு பட்டுறோம்? பஸ் ஏறும் போது அத்தனை பேர் மேலையும் மோதுறீர், ஒவ்வொரு வாட்டியும் இறங்கி இறங்கி குடிச்சிட்டா மறுபடியும் பஸ் ஏறீர். தீட்டான் தீட்டு. சுபாஷினி, முட்டை உங்களுத? நோ நோ, நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், எனக்கு சைவ சாப்பாடு தான் வந்திருக்கும். வை சுவாமி, முட்டை உம்முதா? என்னது இல்லையா, கோழி இது. கோழிதா? பின்ன ஆத்துதா? இல்ல, நம்ம ஆத்துதான். இது அது முட்டை இல்ல, கொழுக்கட்டை. கொழுக்கட்டையா? ஐயே, என்ன அது உள்ள மஞ்சளா? அது அது உப்பு கொழுக்கட்டா, உள்ள உளுத்தமா வச்சிருக்கா. இது என்னது, வெளிய மசாலா? தொட்டுக்க தொட்டுக்க. கொஞ்சிரு போட்டு பாக்குறேன். சண்பகம், வாட்டு வாட்டு, என்ன வாட்டு அடி, எங்க போய் தொலைஞ்ச? டிமன் பாக்ஸ்ல ஆழி முட்டை எப்படி வந்தது? கோழி முட்டைய திறந்து பார்த்தாச்சே, கொஞ்ச நேரம் நான் இல்ல, குட்டு உடஞ்சு போச்ச. நான் முட்டை காட்டா நீ குட்டுங்கிற என்ன? ஓய் சர்மா, தட் இஸ் தட் வாஸ் என்ன? தட் இஸ் என்னங்கட? முட்டை, மீன், கவிச்ச, கருவாடு, கன்றாவி எல்லாத்தையும் சாப்பிடுறதே நீரு, ஆக்கி போடுறதே சண்பகம். ஃபேஸ் தி வேர்ல்ட் ஐஸ் ஒளிவர என்ன இதுல? சே தட் யுவர் லவிங் சண்பகம். அவுட் வித் இட். Why are you hesitating? Zoology students, இவ்வளவு டெண்டர் ஹார்ட்டா இருக்க கூடாது. Come on, I will help you. மத்தியானா நான் பேசுறது சும்மா தமாஷுக்கு தான். Really, I like your smartness. உன்ன பாக்க யாரோ வந்திருக்காங்க. யாருடைய? அப்பா குடுக்கிற மரியாதைய பார்த்தா யாரோ உயர்ந்த மனிதன் போல இருக்கு. உயர்ந்த மனிதனா? தமாஷிலக்கா, உன்னை பெண் பாக்க வந்திருக்காங்க. சுஜாதா, சீக்கிரமா எழுந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வா. எதுக்கு? உன்னை பெண் பாக்க வந்திருக்காங்க, காஃபி கொண்டு போய் கொடுக்கணும். படிப்பு மட்டும் போதுமா, அனுபவமும் தேவை. நான் பிஏ பாஸ் பண்ணி முடிச்ச உடனே எங்க அப்பா என்ன பிஎல் படிக்க சொன்னார். முடியாதுன்னு போய் மிலிட்டரியில சேர்ந்துட்டேன். அதனால உலக அனுபவமும் கிடைச்சது, ஒழுக்கம், கட்டுப்பாடு, டிசிப்ளின், இதுக்கெல்லாம் அர்த்தமும் புரிஞ்சது. சரியா சொல்லீங்க. இந்த காலத்துல படிப்பு எதுக்குங்க? படிப்பு தம்பிய பாருங்க, காலேஜ் படிய கூட மிதிச்சது கிடையாது, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு. தம்பி கூட கல்யாண வயசாயிடுச்சு, லேட் பண்ணிடாதீங்க. தம்பி தான் பணத்தை சம்பாதிக்கிறதுலே குடியா இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நம்ம தம்பிக்கு அருமையான பெண்கள்லாம் கைவசம் இருக்குது. தம்பி என்ன செய்து? எம்ஏ பாஸ் பண்ணிட்டான், வேலை தேடிக்கிட்டு இருக்கான். வேலை ஒரு பிரச்சனையா? இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே நம்ம மாப்பிளைய தம்பிய துபாய்க்கு கையோட கூட்டிட்டு போய் ஒரு பெரிய வேலைய போட்டு கொடுத்துருவாரு. என்ன தம்பி? எனக்கு இது ஒரு கெட்ட பழக்கம். அடாடா, பாத்தீங்களா தம்பி, சின்ன விஷயத்த கூட பெரிய தப்பா நினைச்சு சொல்ற பெரிய மனுஷன் இவர். அதனாலதான் பல இடங்கள்ல இருந்து பல பெண்கள் கியூல வந்தா கூட தம்பிய ஐயா கிட்ட அழைச்சிட்டு வந்துட்டேன். எப்படித்தான் சிரிக்கிறீவனி? எனக்கு ஒன்னும் புரியல.
என்ன பண்ண சொல்ற? மார அடிச்சிட்டு அட சொல்றியா? வேண்டாம். நீ இழுச்சிட்டே இரு. உன் கழுத்துல தாலி கட்டி இழுத்துட்டு போக போறான் அந்த ஆளு. ம் இழுத்துட்டு போவான். அந்த ஆளே ஷூட் பண்ணிடுவேன். ஏப்பா இங்கே இருக்கேன். அவங்க எல்லாம் புறப்படுறாங்க. அதுக்காக அவங்க கால்ல விழுந்து போக வேண்டாம் சொல்லணுமா? உங்க அப்பா சொல்ல சொன்னார். சொல்லிட்டேன். எனக்கு என்ன? மாப்பிள்ள துபாயில பெரிய லட்சாதிபதி. சுஜாதா எல்லா வசதியோடையும் நல்லா இருப்பா. உனக்கும் அந்த மரக்காயர் பின்னால அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. எங்க ரெண்டு பேரும் பாரமும் உங்களுக்கு ஒரே அடியா தீர்ந்து போயிடும். இல்ல ஏன்பா இப்படி பேசுற? இத விட நல்ல சம்பந்தம் கிடைக்குமா? ஏன் மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? ரொம்ப அதிசயமா தான் பேசுற. உங்க கண்ணுக்கு ஒரு குறைச்சல் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆஹா என்ன அழகு, என்ன அழகு! டேய் பெண்ணுக்கு தாண்டா உருவத்திலையும் பருவத்திலையும் அழகு, ஆணுக்கு அழகு அவன் சம்பாத்தியத்திலையும் சாமர்த்தியத்திலும் தான். எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் இது நல்ல சம்பந்தம் நான் முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண ஒரு வார்த்தை கேட்டீங்களா? என் தங்கச்சி ஒரு நாள் இதுக்கு சம்மதிக்க மாட்டான். அவளுக்கு பிடிச்சிருக்கதோ இல்லையோ, மாப்பிளைக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் இதை நடக்க விட மாட்டேன். என்ன திமிரா பேசிட்டு போறான் பாத்தீங்களா? கடவுள் தான் உனக்கு நல்ல புத்தி கொடுக்கும். உனக்கு இந்த டிரெஸ் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. முதல்ல இந்த தொப்பியை கட்டு ப்ளீஸ். யூ லுக் பியூட்டிஃபுல். மயிலுக்கு தோக மாதிரிதான் உனக்கு இந்த அழகான கூந்தல். அத போய் மறைக்கலாமா? ஓஹோ, இந்த தொப்பை எடுக்க சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் இங்க காத்துட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்ல. இந்த என்னது? லெட்டர். எனக்கா? உனக்கு தான். படிச்சு பாரு. அவசரம் இல்ல, நாளைக்கு பதில் சொல்லலாம். வெயிட் வெயிட். ஐம் சாரி. என்ன நீங்க புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். அங்க பாத்தியா, அவளுக்கு மட்டும் டிரான்சிஸ்டர்ல ஸ்கோர் கேட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லடா, அஞ்சனேயரை விழித்து கட்ட அருமையான. என்னடா இது? இன்னும் எத்தனை தடவை ஓபனா இன்சல்ட் பண்ணிருக்காரு, இது மட்டும் அலோ பண்ணலாமா? Every college student must know the early career of Florence Nightingale simply because useless. Mr. Librarian, ungalatha? Yes, my dear boys, if you are boys, enna redirnu thani mariyada? Anga paarenga. Girls? Yes, sir. Idu enna cricket ground ah illa library ah? Library da? Oho, naanga siricha pesna idu reading place, recreation club illa nu solvinga? Na sir. கேர்ள்ஸ்க்கு மட்டும் தனி சலுகை. தலையெல்லாம் நரைச்சிருக்கு. நரைக்கல, ஒயிட் டை அடிச்சிருக்கு. ஓஹோ அப்படிங்களா? வெயிட் மிஸ்டர் விஜய், ஐ அம் சாரி மிஸ்டர் பதி. சட்டை எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, ஆஞ்சநேயர் மீன்ஸ் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. சுஜாதா, என்ன லைப்ரரியா இல்ல முடிச்சு போல் பார்க்கா? எப்படி வச்சிட்டு என்ன விளையாடுறியா? சார் சார், கபில் தேவ் பேட்டிங் சார், 96 நாட் அவுட். ஆசமா போட்டோம். இது கபில் தேவ். இப்படி பட்டா, இப்படி பட்டா. என்ன இல்ல, வால்யூமே இல்ல. இருக்கு சார, வெச்சு கொடு. ரொம்ப வீக்கா இருக்கே, பேட்டரிய மாத்தலையா? ஹா, இங்க கேக்குறது இந்த கால தான் வீக். ஆஹா ஆ, அரியானானா சூப்பரா வரா. என்னமா அடிக்கறா? அசக்கா, நான் நினைக்கிறேன் இவங்க அம்மா டெஸ்ட் மேட்ச் பார்க்கும் போது நெரிசல் தாங்க முடியாம அங்க பத்திருக்கணும். ஏப்பா நீ இந்த ஆட்ட ஆடுறிய, நீ எங்க போறத? ஆட்டோ ரிச்சாலியா?
பத்தி பத்தி என் டிரான்சிஸ்டர் கூட பத்தி ப்ளீஸ் கபில் தேவ் பேட்டிங் கபில் ப்ளீஸ் கபில் தேவ்னா ரொம்ப பிடிக்குமா ஏன் அசோக் விட்டாச்சா இல்ல விடல அதனால தான் நேத்து நீங்க கொடுத்த லவ் லெட்டருக்கு சரின்னு சொல்லாம சாரின்னு சொன்னேன் பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொன்னான் அதனால நான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல இருந்தாலும் ஒரு நப்பாசை காலேஜுக்கு போறதுக்கு முன்னாலே பார்க்கலாம்னு அதுக்கு என்ன சுஜாதா அம்மா சுஜாதா 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 ஏண்டி கூட்டுறது காதல வயல ஏண்டி இப்ப நல்ல நேரத்துல மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கேன் வா உங்க அப்பா கூப்பிடுற மகாலட்சுமி மாதிரியே இருக்க ஆனா கொஞ்சம் பொண்ணுக்கு அம்மா வாமா வா காலேஜுக்கு புறப்பட்டு இருக்கியா அடுத்த வருஷத்துல இருந்து உனக்கு அந்த கவலையே தேவையில்லை சொல்ல போனா இந்த காலத்து பெண்கள் படிச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க ஏதோ வீட்டுல சோம்பேறியா இருக்க வேண்டாம் தான் காலேஜுக்கு அனுப்புறேன் ஒரு டிகிரி கிடைச்சா கூட இருந்துட்டு போகட்டுமே டிகிரியா என்ன சார் சொல்றீங்க இந்த காலத்துல பொண்ணு சம்பாத்தியத்துல சாப்பிடணும்னு நினைக்கிற சோம்பேறி பசங்க தான் பொண்ணு பட்டம் வாங்கியிருக்கிறாளா பொண்ணு சம்பாதிக்கிறாளான்னு விசாரிப்பாங்க அதுவும் சரிதான் நம்ம பையனும் பெருசா பட்டம் ஒன்னு வாங்கல பாருங்க அதனால அட்ஜஸ்ட் ஆயிடும் எல்லாம் சரிதானே அப்போ முகூர்த்த தேதி பாத்துடலாமா ஓ தாராளமா மாமனார் வந்திருக்காரு பாக்கல நீ சிரிச்சுக்கிட்டே இரு டேட் பிக்ஸ் பண்ண போறாங்க உனக்கு சம்மதம் தானே அதாவது சுச்சு அண்ணன் என்ன செத்தா போயிட்டான் கண்ணப்படுத்து தைரியமாயிருமா சுஜாதாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வயசு சேர்ந்து தான் காலேஜுக்கு போவாங்க வருவாங்க இருக்கட்டே இருக்கட்டும் அடுத்த மாசம் மூணாம் தேதி புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாள் அன்னைக்கே கல்யாணத்தை வச்சு போவ இந்த கல்யாணம் எவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் மகனுக்கு சௌகரியமா இருக்கும் இந்த கல்யாணம் நடக்காம இருந்தாதான் என் தங்கச்சிக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் இந்த கல்யாணம் நடக்காது உங்க பையனுக்கு என்ன வயசாகுதுயா சுமார் 35 36 இருக்கும் அதுல பாதி வயசு கூட ஆகாத என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க பையனுக்கு ஏதாவது நிர்பந்தம் ஐயா ராஜா நீங்க தேதியை நிச்சயம் பண்ணுங்க ஆனா அதுக்கு முன்னால என் தங்கச்சி இந்த வீட்ல இருந்து போயிருப்பா போட உள்ள போடா போடா உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா வேற பொண்ண பாருங்க இங்க நடக்காது சேச்சே என்ன இது அபசகுனம் மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்ன இருந்தாலும் இன்னைக்கு நாம நாள் நிச்சயம் பண்ண வேணும் அப்போ ஜோசியர் கூட்டிட்டு 100 நாள் உங்க வீட்டுக்கு நான் வரட்டுமா நீங்க என்னைக்கு வரணும் நான் சொல்லி அனுப்புறேன் அன்னைக்கு வந்தா போதும் யோ ஏந்திரியா இன்னும் உட்கார்ந்துட்டு நான் வர்றேன் காப்பி விட்டு சாப்பிட போறீங்களா உன்ன பார்த்தாச்சு அதுவே போதும் வாயா ராஜா ஏண்டா நான் நிச்சயம் பண்ற கல்யாணத்தை நீ நிறுத்துவே இல்ல நிறுத்தியே தீர்வேன் அப்போ என்ன எதிர்த்து நிப்ப இல்ல ஆமா
எனக்கு இஷ்டம் இல்லாத இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. இல்ல நான் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ போமா காலேஜுக்கு? இல்ல நான் காலேஜ் போமாட்டேன். நான் காலேஜ் போமாட்டேன். போ காலேஜுக்கு. உனக்கு அப்பண்டா நான் நினைச்ச தேதியில் இந்த கல்யாணத்தை நடத்திய தீர்வேன். ஃப்ரெண்ட்ஸ், தாய்குலம் வருகிறது, தயாராகுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கெட் ரெடி. இடையலங்காரம் நாட்டியம்மப்பா, இடையலங்காரம் பூங்கொடியப்பா, நடையலங்காரம் நாட்டியம்மப்பா, இடையலங்காரம் பூங்கொடியப்பா, புடையலங்காரம் ஊர்வலமப்பா, முடியலங்காரம் போகமப்பா, உடையலங்காரம் ஊர்வலமப்பா, முடியலங்காரம் போகமப்பா, நடையலங்காரம் நாட்டியமப்பா, இடையலங்காரம் பூங்கொடியப்பா. ஆடுயரம் ஐந்தடி, அழகு கூந்தல் ஆறடி, கண்டகலம் ஏழடி, கன்னிப்பெண்டை கேளடி. ஆடுயரம் ஐந்தடி, அழகு கூந்தல் ஆறடி, கண்டகலம் ஏழடி, கன்னிப்பெண்டை கேளடி. ஐந்தார் ரெண்டு கண்ணை கண்டு எத்தனை பேர் சொக்கினான், சின்ன பொண்ணு பின்னலிலே எத்தனை பேர் சிக்கினான். ஐந்தார் ரெண்டு கண்ணை கண்டு எத்தனை பேர் சொக்கினான், சின்ன பொண்ணு பின்னலிலே எத்தனை பேர் சிக்கினான். ஆணவத்தில் ராணி சிந்தனை எங்கே, ஆடி வந்த ஆட்டம் போனதும் எங்கே. நடையலங்காரம் நாட்டியமப்பா, இடையலங்காரம் பூங்கொடியப்பா. கம்பனுக்கு தெரியலே கண்ணி குந்தன் கூந்தலே, அம்பிகையை அடக்கலே அம்பிகாபதி நான் இல்லை.
அன்பனுக்கு தெரியலே கன்னி புந்தன் கூந்தலே அம்பிகையை அடக்கலே அம்பிகாவதி நான் இல்ல நீ இருந்தா எங்களுக்கு என்னம்மா கட்டிக்கொள்ள போறவந்தா இஷ்டப்படுவானம்மா கட்டுமஸ்தா நீ இருந்தா எங்களுக்கு என்னம்மா கட்டிக்கொள்ள போறவந்தா இஷ்டப்படுவானம்மா நாகரிக நங்கை கேளடியம்மா நாலு குணம் எங்கே போனது சும்மா நாகரிக நங்கை கேளடியம்மா நாலு குணம் எங்கே போனது சும்மா டையலங்காரம் நாட்டியம்மப்பா இடையலங்காரம் பூங்கொடியப்பா ராஜண்ணா ராஜாவோட கதை முடிஞ்சு போச்சு சுஜுவோட கல்யாணமும் நின்று போச்சு அது வெறும் கதை இல்லை தங்கையோட வாழ்வுக்காக அண்ணன் உயிரை கொடுத்த வரலாறு எப்படியாவது கல்யாணம் நிக்கணும் அதுதான் அவருடைய குறிக்கோள் அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் தன் வாழ்வையே பலி கொடுத்துட்டாருன்னு தோணுது வேற எதை பத்தியும் யார பத்தியும் அவர் நினைக்கவே இல்லை எப்படியாவது சுஜாதாவை காப்பாத்தணுங்கிறது தான் அவருடைய ஒரே லட்சியம் பாவம் அவருக்கு முடிஞ்ச ஒரே வழி தம்பிதியத்தானே முடிச்சுக்கிட்டாரு ஆனா சுஜாதா அவ பழைய சுஜாதாவே இல்லை அவளுடைய குதூகலத்தையும் களியாட்டத்தையும் குழி தோண்டி புதைச்சாச்சு சிநேகிதிகள் எங்களுக்குள்ளே இருந்த சிரிப்பும் சந்தோஷமும் போன இடம் தெரியாம புதஞ்சே போச்சு மாமரத்துல கல்லெறிவோம் போற வர்றவங்க நடைய பார்த்து கேலி பண்ணுவோம் ஒரே சிரிப்பு ஒரே குமாளன் தான் இப்போ ராஜாவோட மரணம் எல்லாத்தையும் ஒரு மூடு பண்ணி போல ஒரே அடியா மூடி மறைச்சிடுச்சு இனி சுஜுவோட குரல் இந்த கிரவுண்ட்ல கேட்காது சுத்தின பம்பரம் நின்னு போச்சு இனி சுத்த வைக்கிறது யாரு சாகும்போது யாரும் எதையும் கொண்டு போறது இல்லைங்கிறாங்க ராஜா சுஜுவோட சந்தோஷத்தையே கொண்டு போயிட்டாரு
அப்பன்னா பிள்ளைய கண்டிக்கத்தான் செய்வான். அதுக்காக இப்படியே செய்யறது எனக்கு கவலையே இல்ல. இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்க இருக்கிறத விட போறதே மேல். வர வர துக்கம் விசாரிக்க வரவங்களை கண்டாலே எனக்கு உடம்பதான் எரியுது. நீங்க வந்ததுக்காக நான் சொல்லல, சில பேர் இருக்காங்க சொந்தக்காரங்க, நான் ஏதோ செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்ட மாதிரி என்ன ஒரு கிரிமினல் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. பட் ஐ டோன்ட் கேர், அதை பத்தி நான் கவலைப்படல. தகப்பன்ற உரிமையில நான் அவனை கண்டிச்சது கரெக்ட். அதுக்காக பிள்ளைங்கிறவன் செத்துத்தாத்தா கோபத்தை தீர்த்துக்கணுமா? ப்ளீஸ் கம் டு ஸ்டாஃப் ரூம். செய்ய முடியாத இழப்புதான். அதுக்கு ஆறுதல் சொல்றது அர்த்தம் இல்லாததுதான். இருந்தாலும் மை கண்டோலன்ஸ். அண்ணனும் நானும் பழகலையே தவிர ரொம்ப அந்யோன்யமா பழகின ஒரு நண்பனை இழந்தது மாதிரி ஒரு உணர்வு. எனிவே பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்ததை நினைச்சு படிப்பு கெடுத்துக்காத. பரீட்சை நெருங்கிருச்சு, நல்லா படிக்கணும். சார், என்னால ஒன்னும் படிக்க முடியல. எனக்கு இந்த உலகத்துல இருந்ததெல்லாம் என் அண்ணன் ஒரு ஜீவன்தான். உனக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக நான் ஏதோ பேசுறேன்னு நினைக்காத. உன்ன மாதிரியே எனக்கும் இந்த உலகத்துல இருந்ததெல்லாம் ஒரே ஜீவன்தான். என்ன பெத்த தாய், அவங்களுக்கு இருந்த ஒரே ஆசை நான் படிச்சு பட்ட வாங்கணுங்கிறது தான். அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. ஆனா பாவம், அந்த ஆசை நிறைவேறாமலே எம்எஸ்சி ஃபைனல் எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னால திடீர்னு காலம் ஆயிட்டாங்க. என்ன செய்யறது, விதியை யாரால தடுக்க முடியும்? அந்த துக்கத்தை சமாளிச்சு மனசை திறப்படுத்திக்கிட்டு படிச்சேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். ஒரு அதிர்ச்சியிலிருந்து நம்மளை நாமே விடுவிச்சுக்கிறதுக்கு நல்ல வழி வேற ஏதாவது ஒரு நல்ல காரியத்துல தன்னை மறந்து ஈடுபடுறதுதான். சுஜாதா, நீ கூட அப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாமே. Will you do it? Try பண்ற சார். உன்ன மாதிரியே எனக்கு இந்த உலகத்தில் இருந்ததெல்லாம் ஒரே ஜீவன்தான். என்ன பெத்த தாய், அவங்களுக்கு இருந்த ஒரே ஆசை நான் படிச்சு பட்ட வாங்கணுங்கிறது தான். அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு அதிர்ச்சியிலிருந்து நம்மளை நாமே விடுவிச்சுக்கிறதுக்கு நல்ல வழி வேற ஏதாவது ஒரு நல்ல காரியத்துல தன்னை மறந்து ஈடுபடுறது தான். சுஜாதா, நீ கூட அப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாமே. Will you do it? Try பண்ற சார். தலைவரவர்களே, பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, நமது இன்பமயமான கல்லூரி வாழ்க்கையிலே ஓராண்டு பிடித்து வழக்கம் போல் இறுதி ஆண்டு படித்து முடித்து விடைபெறும் சீனியர் மாணவர்களுக்கு பிரிவு உபச்சாரம் சொல்வதற்காக நாம் கூடியிருக்கும் இந்நன்னாளில் இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை பணிவன்புடன் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று துணிவுடன் நான் இந்த மேடையிலிருந்து இறங்கிக் கொண்டு இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் ஒரு பாட்டு பாடி நம்மை எல்லாம் மகிழ்விக்கும்படி சுஜாதா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சுஜாதா,
சுஜாதா பத்தி என்ன முடிவெடுத்தீங்க? ஒரு முடிவு எடுக்கல. இப்படி அலட்சியமா இருந்தா? அலட்சியமா இருந்தா உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது செய்யலன்னா அப்புறம் மூணு வருஷத்துக்கு ஒண்ணு செய்ய முடியாது. இனி நான் எந்த முடிவு எடுக்க போறதில்லை. நான் ஆரம்பிச்சாலே முடிவு வேற மாதிரியா இருக்கு. நடக்கும்போது நடக்கட்டும். இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? பெரியவளுக்கு முடிச்சாதானே சின்னவளுக்கு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறியா? சுஜாதா, சுஜாதா, அடடே ராதாவா, நீ எப்பமா வந்த? நான் நினைச்சேன் நீ காலேஜ் திறந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன்னு. சின்னம்மா, சுஜாதா எங்க? ஏ, அவ ரூம்ல இல்ல? காணுமே. பேபி, பேபி. என்னம்மா? சுஜாதா இல்ல? இல்லையே. பின் எங்க போயிட்டா? பரவாயில்ல, நானே போய் பாத்துக்கிறேன். சரி. காற்றினிலே மாளிகைகள் வானகத்து வீதியிலே வலம் போகும் கற்பனைகள் மானிடரின் வாழ்க்கையிலே மயக்கமிகும் சொந்தங்கள் ஆனவரை பார்த்து விட்டே அத்தனையும் கனவுகளே அந்தரங்க நீர்க்குளத்தே பூத்தெழுந்த தாமரைகள் சந்தியிலே மலராகி அந்தியிலே மொட்டாகி சிந்தையிலே கோலமிட்டு திரும்பாமற் போயினவா விந்தையாய் கலந்து விட்ட விளையாட்டு பொம்மைகளே அவசரமா வீட்டுக்கு வர சொல்லி ஆள் வந்திருக்கு. என்ன அவசரம்? சொல்லத்தான் வந்தேன், ஆனா சொல்ல முடியல. அப்படி என்ன விஷயம்? என்ன பெண் பாக்குறதுக்கு வர போறாங்க. குட் நியூஸ், ஐ அம் வெரி ஹாப்பி. ஏன் முன்னாடியே சொல்லல? பேர் என்ன சொன்ன? ஸ்ரீதர். ஸ்வீட் நேம். ஆமா, என்ன பண்றாரு?
பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்ப கோயம்புத்தூர்ல இருக்காரு. இங்க டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? போட்டோ இருக்கா? இல்ல. டூப் விடுற, கொண்டுடுற. டூப் இல்லடி. ஏண்டு கண்ணு என்கிட்டயே வேஷம் போடுற? எடு போட்டோவ. இல்லண்ணா. எடுண்ணா? இல்லண்ணா. எடுண்ணா? இல்ல எடுண்ணா. குட். ஆள பார்த்தா என் ராஜாத்தி அவ்வளவு சுலபமா சமாளிக்க முடியாது போல இருக்கே. போடி. சரியான இடம். சுஜு, எனக்கு ஒரே ஒரு கவலை தாண்டி. அடுத்த வருஷம் நான் காலேஜுக்கு வர்றது சந்தேகம்தான். இனிமே நான் படிக்க வேண்டான்னு அவர் சொல்றாரா? அப்படியா? நீயும் என்ன தனியா விட்டுட்டு போறியா? அந்த படம் எடுங்க. கொஞ்சம் லைட் கலர்ஸ் ஆடுங்க. இந்த படம் நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சா சரிதான். இத பேக் பண்ணுங்க சார். எங்க எப்படி? பெண்களுக்கு மட்டும்தானா துணியும் துணி கடையும்? ஆமா, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சா? ராதா கொரு படம் வாங்க வந்தோம். முக்கியமான பர்ச்சேஸ் எல்லாம் இனிமேதான். அப்படின்னா? ரியலி? எப்போ? கூடி சீக்கிரமே சார், பத்திரிகையோட வீட்டுக்கு வருவோம். கன்கிராச்சுலேஷன்ஸ் ராதா. தேங்க் யூ சார். மேடம், பில். ஏன் சார், வெக்கேஷன் கூர்க்கு போலியா? இல்ல. தனியா லாட்ஜ்ல இருந்துகிட்டு என்ன செய்றீங்க? ஒண்ணும் செய்யல. மனசுக்கு பிடிச்சவங்களை நினைச்சு நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் சார். சில எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். ஊருக்கு போய் பார்க்க யார் இருக்கா? இங்க இருந்தா இந்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை ஒன்ன பாக்குறாங்க. சும்மா உட்காந்து உட்காந்து போற அடிச்சப்போ உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பாவை பத்தி ஞாபகம் வந்ததும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மைதான், எங்க அப்பா ஒரு மாதிரி தான். அதுக்காக உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? நாளைக்கு காலேஜ் வரைக்கும் வர முடியுமா? உங்ககிட்ட சில விஷயங்களை நான் தனியா பேச வேண்டியிருக்கு. வர முடியுமா? கண்டிப்பா வரணும். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். வரேன். என்னமோ என்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு சொன்னீங்களே. எவ்வளவோ பேசணும், என்னென்னமோ சொல்லணுங்கிற துடிப்போட உன்னை வர சொன்னேன். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நான் என்ன பேச நினைக்கிறேன்னு உன் மனசுக்கே புரிஞ்சிருக்கும். நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னு நம்புறேன். இந்த காலேஜில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஆனா
அவங்க யாருகிட்டயுமே ஏற்படாத ஒரு இனம் புரியாத தனிப்பிரியமும் நெருக்கமும் உங்ககிட்ட பழகும் போது மட்டும் எனக்கு ஏற்படுது. அது ஏன் எப்படின்னு எனக்கே விளங்கல. எனக்கும் தெரியல. நான் போகட்டுமா? போகணுமா? சரி. நான் வரட்டுமா? நாளைக்கு வரியா? மாட்டேன். நாளை அன்னைக்கு? அதுக்கு அடுத்த நாள்? அப்ப வரவே மாட்டியா? நாளை அன்னைக்கு வரணும். மத்தியானத்துக்கு மேல எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை. நான் அப்பவே நினைச்சேன்டி, உன் கோமாளி சிரிப்போம் அவர் குறும்பு பார்வையும் இப்படி ஏதாவது கோல்மால தான் முடியும். போடு. பிடிச்சாலும் பிடிச்ச சரியான புளியும் கும்பாதாண்டி பிடிச்ச. ஏய், இப்ப யார் பிடிச்சா? ஆஹா, ஒண்ணும் தெரியாது பாப்பா. ஆனா ஒண்ணு, நீ ஒரு கிராக். அடுத்த வருஷம் நானும் காலேஜுக்கு வரப்போறதில்ல. அவர்கிட்ட பேசுறதுலயும் பழகுறதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. நம்ம காலேஜ் பசங்க யாராவது பார்த்தாங்கன்னா கண்ணு மூக்க வச்சு பெரிய கதையே கட்டிடுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். எதடி பாக்க போற? நான் சொல்லிருக்கல்ல, என் வாழ்க்கை துணைவியா உன்னை கைப்பிடிச்சு கொடுக்க எனக்குன்னு யாருமே இல்லை. அப்பாவோ அம்மாவோ அப்படி யாரும் இல்லை. அதனாலதான் என் வாழ்வு மலர செய்ய நானே உன்னை அழைக்கிறேன்.
Good morning, sir. Good morning, Sujatha. Happy fresh year. Thank you, sir. இது உனக்கு ஃபைனல் இயர்ல? ஆமா சார். ரொம்ப அக்கறையோட படிக்கணும். இந்த வருஷம் விட்டுட்டா அடுத்த வருஷம் உன்னால டிகிரி எடுக்கவே முடியாது. என்ன இந்த ஒரு வருஷம் தான் உனக்கு படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் நீ படிக்க வேண்டிய பாடமே வேற. திருடி கல்யாணம் ஆன புதுசுதான் இல்லங்களே, அதுக்காக என் போன லெட்டருக்கு பதில் போட கூட அம்மாவுக்கு டைம் இல்லையோ? டைம் ஆகலன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் மறுபடி நானே எழுதுறேன். காலேஜ் திறந்தாச்சு, எல்லாம் பழைய மாதிரி தான். ஆனா நீ இல்லாதனாலயோ என்னமோ எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. சீதா இப்ப என் கூட வரதில்லடி, அவளை பத்தி ஒரு ரகசியம் தெரியுமா? அவ காதல சிக்கிக்கிட்டா. லவர் யார் தெரியுமாடி? சிரிக்க மாட்டியே, அம்பிகா பத்தி. அசோக்கை நான் காலேஜ்ல அடிக்கடி பாக்குறேன். வேற என்ன? ஒண்ணுமே இல்ல. உன் வீட்டுக்கார சௌக்கியமாடி? மறக்காம இந்த லெட்டருக்காவது பதில் போடுவேல்ல. இப்படிக்கு உன் கிராக் சுஜு. காலேஜ்ல நடந்த எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம அவ எழுதுவா. சிரிச்சது பேசினது, பிடிச்சது பிடிக்காதது எதையுமே விட்டதில்ல. அவ வாழ்க்கையில வீசிய இளந்தென்றலை பத்தி கூட நான் தெரிஞ்சுக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. அவ என்கிட்ட இருந்து எதையும் மறைச்சதில்ல, எதையுமே. என்ன ப்ராப்ளம் சுஜாதா? போக்கு சரியில்லை சார். லெட் மீ சீ. இப்ப பாரு. வேண்டாம் வேண்டாம், நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு சரியா தெரியல. இப்ப பாரு. Still it is out of focus. என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. அப்படின்னா வீட்டுக்கு போ. தலைவலி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்க வேண்டாம். சுஜு, சுஜு, தலைய வலிக்குதா? ஆஸ்பிரின் அனாசின் ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம். தா சூடா காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிரு. அங்க வைங்க. தெருவில் போகும்போது திருஷ்டி படுற மாதிரி தலையை விரிச்சு போட்டு போறது. குளிச்சா சரியா தொடச்சு சாம்பிராணி போக போடுறது கிடையாது. கேட்டா சின்னம்மா. மனசுல ஏதாவது ஆத்திரமோ கோபமோ இருந்தா அதை சொல்லி எழுதுரு. நீ உங்க அண்ணன் மாதிரி ஏதாவது பண்ணி துடைக்காது.
இன்னைக்கு மலந்திருச்சுக்கா மலந்திருச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நான் தான் தலையில வச்சுட்டு போறேன்க்கா. வர வர இந்த பொண்ணு ஏன் இப்படி மோசமாயிட்டு போறான்னு தெரியல. இந்த பொண்ணு கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூடாதா? என்னாச்சு இவளுக்கு? ஒண்ணுமே புரியலையே. இன்னி என்னென்ன செய்ய போறாளோ? சுஜாதா, இப்ப உடம்பு தேவலையா? இன்னும் தலைவலி இருக்கா? ஒரு நல்ல கண்டாக்டர் கன்சல்ட் பண்றதானே, கண்ணாடி போட்டா ஒருவேளை எல்லாம் சரியா போயிடும். ஆனா பிரேம் செலக்ட் பண்ணும்போது மட்டும் முகத்தோட அழகு கெடாதபடி தகுந்த பிரேமா செலக்ட் பண்ணணும். உங்க அப்பா கிட்ட சொல்றதானே? முடியலன்னா சொல்லு, நானே கூட வர்றேன். அப்போ நானே தகுந்த பிரேமா பார்த்து செலக்ட் பண்றேன். வேண்டியதில்ல, நானே எங்க அப்பா கிட்ட சொல்றேன். சுஜாதா, the house flies like the mosquitoes are diptera and have only one pair of wings, the second pair being reduced to halters, the leaning edges of the wings are thickened and unlike aphids which depend on chance air currents, house flies are powerful flyers. The three pairs of legs, like most of the rest of the body, are covered with sensory setae. Sujatha, stand up. உனக்கு என் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் லீவ் த கிளாஸ். சிலருக்கு சிலருடைய கிளாஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என் கிளாஸ்ல இருக்கணும்னா நான் சொல்றத கவனிச்சுதான் தீரணும். முடியாதவங்க வர வேண்டியதே இல்லை. முதல்லயே சொன்னா போதும், அட்டெண்டன்ஸ் வேணும்னா போட்டுடுறேன். நவ் டேஸ் யூ ஆர் பிகமிங் டூ கேர்லெஸ். சரி, நீ படிச்சது போதும், படுத்து தூங்கு.
இந்த வீட்ல நான் சொன்னா யார் கேக்குறா? கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணு. என்னம்மா பயப்படாத, ஒண்ணு இல்ல, வா. படிக்கம்மா. துர்மரணம் நடந்த வீடு, ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா யாரு கேக்குறா? தூங்குமா, தூங்கு. நீ ஏன் விளையாட்டுல கலந்துக்கிறதே இல்ல? உன்னுடைய பழைய கேலி கிண்டல்லாம் இப்ப எங்க போச்சு? ஸ்மார்ட்டான சுஜாதா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீயா நினைச்சு கிட்டுக்கிறதே ஒரு மனோவியாதி. மனோவியாதிக்கு மருந்தே இல்லை. மறுபடி நீ காலேஜ்ல எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் கலந்துக்கணும். ட்ரை டு பி மோர் ஆக்டிவ். உபதேசம் பண்றது எல்லாருக்கும் ஈஸி தான். டோன்ட் பீ சில்லி. உனக்கு ஒண்ணுமே இல்லை. கந்தசஷ்டி கவச்சம். பயம் தோணும் போதெல்லாம் படிக்க சொல்லி நான் தான் கொடுத்தேன். ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டு காமிக்க சொன்னா கேட்டாதானே? மந்திர மாயங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை. யாராவது நல்ல சைக்கியாட்ரிஸ்டியோ அல்லது நியூரலஜிஸ்டியோ பாக்குறது பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன்.
அவ மனசுல தனக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு ஏக்கம். அண்ணன் போனதுக்கு அப்புறம் அவ சிரிச்சு கூட நான் பார்த்ததில்லை. அவ கூட படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா. இத பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், கத்தாம குதிக்காம கேட்கணும். காலேஜ்ல ஒரு லெக்சர் விரும்புறான்னு கேள்விப்பட்டேன். அவ மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா வேற எதையுமே நினைச்சு பார்க்காம நாம அதை முடிச்சு வச்சுட்டா. மிஸ் சுஜாதா. எக்ஸ்ரே ரிசல்ட் வர வரைக்கும் உங்க டாக்டர் காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம். கல்ல ஏதாவது கோளாறு டாக்டர் இருக்கலாம். இட் இஸ் பாசிபிள். ஐசோடோப் ஸ்டடிஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும் ஐ கான் டெல் யூ எனி திங் டெஃபினட். அப்ப நாங்க வரோம் டாக்டர். ஓகே, சென்ட் இன் தி நெக்ஸ்ட். வீட்டுக்காரர் நல்லா இருக்காரம்மா? சின்னம்மா, சுஜாவுக்கு உடம்புக்கு என்ன? என்னமோ ஏதோ தெரியலம்மா, அதுதான் எங்களுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. காலேஜுக்கு போக வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு யாருக்கு என்னமா தெரியும், அவங்க சொல்றதானே நமக்கும் தெரியும். ஏதோ உன்னை பார்த்தாலாவது அவளுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உள்ளவாமா. சுஜு, என்னம்மா? சுஜு, அந்த அளவுக்கு அப்படி என்னம்மா நடந்துடுச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல ராதா. ஒரே பயமா இருக்கு. எதுக்குமா? அதான் எனக்கு தெரியல, என்ன ஏதென்ன புரியல. ஒரே பயம், பயத்துல என்னால தூங்க கூட முடியல ராதா. அப்படியா? ஏன் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை முதல்லயே என்கிட்ட சொல்லல? நேர்ல பார்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு. ஏய் திருடி ராதா, இங்க பெண் குழந்தையா இருந்தா என்ன பேர் வைப்ப? சுஜாதா. ஆண் குழந்தையா இருந்தா? அசோக்னு வைக்க மாட்டியாடி.
கடந்த காலத்துல நடந்ததை எல்லாம் நினைச்சு நினைச்சு பேசினா. பல வருஷங்களுக்கு முன்னால ரெண்டு பேரும் ஒன்னா கோயில் குளத்துல நீந்தி விளையாடினது, முத முதலா தாவணி போட்டுக்கிட்டது, முத முதல்ல புடவை கட்டிக்கிட்டு காலேஜுக்கு போனது, இனிமே எப்படி எப்படியெல்லாம் நடக்கணும்னு தீர்மானம் பண்ணது. காலேஜில் போட்டிகள், விளையாட்டுகள், கலாட்டாக்கள், பிக்னிக்குகள், அப்படி எத்தனை எத்தனையோ. Mr. Kailash, doctor wants you. யாருக்கும் உடம்பு சரியில்லை, யாருக்கும் உடம்பு சரியில்லை. என்ன வியாதி தெரியாது. யார் டாக்டர்? டாக்டர் அப்ரஹாம். இந்த டாக்டரா? என் பையனுக்கு இவர் தான் பார்த்தாரு. முதல்ல ஒண்ணு இல்ல, சின்ன ஆபரேஷன் தான் சொன்னாரு. நானும் நம்பி இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். அறுக்கிறேன்னு சொல்லி உள்ள கொண்டு போன பாவிங்க, 6 மணி நேரம் கழிச்சு தான் கொண்டு வந்து விட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டா புத்துநோய்ங்கிறாங்க. என் பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காமா, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காமா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். ஒருவேளை ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். டாக்டர், எனக்கு டாக்டர் ஐ ஹேவ் ரைட் டு நோ. சொல்லுங்க, எனக்கு என்ன வியாதி? கேன்சர். Sister, in the night give her gardenal injection 80 milligrams IM and 1 tablet of Heptoin. So far she is all right. We'll see. Thank you.
சுஜாதா, என்னைக்கு ஆபரேஷன்? நாளைக்கு. இதோ இங்கே. பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுமா? ஷூர், எல்லாம் சரியாயிடும். கிளாஸ் எல்லாம் எப்படி சார் நடக்குது? அப்படியே ரொட்டீன் ஸ்டப். எனக்கு கிளாஸ்ல உட்காந்து கலாட்டா பண்ணணும்னு ஆசையா இருக்கு சார். நான் கொஞ்சம் கூவட்டுமா? உங்க கிளாஸ் என்ன நினைச்சு? Number is always absent. Who is 45? Sujatha. Oh, Sujatha. Next. படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் நீ படிக்க வேண்டிய பாடமே வேற.
ஆபரேஷன் நாளைக்கு வச்சிருக்க. சின்னம்மா இல்லையா? இப்பதான் அம்மா வீட்டுக்கு போறாங்க, வந்துருவா. என் கூந்தல் பத்தி பலவாட்டி பாராட்டி பேசிருக்கீங்க, பாட்டும் பாடிருக்கீங்க. இல்ல இப்ப பாருங்க, ரொம்ப தமாஷா இருக்குல்ல. இது வரைக்கும் வரல, நான் ரொம்ப கோவிச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க. சீதா சரியான வாக்கு பத்தி சீதா கிட்ட சொல்லுங்க, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறம் செம்மையா ஓத கொடுப்பேன்னு. வச்சுக்கணும்னு ஆசையா வளர்த்த போகணும் கசிக்கிட்டேன். ராதா, உனக்கு தெரியும் ஜுவாலஜி லேப்ல
தவளையா இருக்க கூட என் கையெல்லாம் நடுங்கும். அவனை பயமா இருந்ததப்போ. ஆனா நாளைக்கு என் மண்டையா இருக்க போறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. உனக்கு பயமா இருக்கா? கொஞ்சமா இருக்குல்ல? ஆனா ஒண்ணு, நாளைக்கு நீ வருவேனா? ஏன்னா ஆபரேஷனுக்கு போகும்போது உன் முகத்தை பார்த்தா என்னால தாங்கிக்க முடியாது. நான் ரொம்ப தளர்ந்து போயிடுவேன். அதனால நீ வருவேன் ராதா. என்ன சுஜாதா, யார் இந்த ராதா? என்னுடைய ஃப்ரெண்ட் சிஸ்டர். நான் ஒரு வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தயவு செய்து எனக்காக அதை செய்வீங்கல்ல? ஷூர். எனக்கு ஏதாவது அழிச்சுன்னா இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணும் சிஸ்டர். எனக்காக கண்டிப்பா செய்வீங்கல்ல?
சுஜு, சுஜு, நான்தா, ராதா. சுஜு, thank you.
என்ன தெரியுதா சுஜு? எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க சொன்னீங்க இல்ல, எனக்கு எல்லாம் சரியாயிடும். எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. Oh.